ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஞ்சா கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ரொம்ப சாஃப்டான, நல்ல ஸ்பான்ஜியான ஒரு கேக் ரெசிபி. இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக ஓவனில் பண்ணுறது மாதிரி இல்லை, அடுப்புலேயே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மைதா எதுவுமே தேவையில்லை. நான் வந்து இன்னைக்கு இந்த கேக்கை பிஸ்கட் வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேக் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. உங்ககிட்ட என்ன பிஸ்கட் இருக்கோ அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு வெரைட்டி பிஸ்கட் இருந்தது, லெஃப்ட் ஓவர் தான் இது எல்லாமே. அதை எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி ரெண்டா ரெண்டா உடைச்சுக்கோங்க, அப்பதான் சீக்கிரமா வந்து அது நல்லா பவுடர் ஆகும். இப்ப பாருங்க, மிக்சியில போட்டு இந்த மாதிரி நல்லா பவுடர் அரைச்சு எடுத்தாச்சு. இதுல இடையில சின்ன சின்ன பீசஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இதை வந்து ஒரு ஜல்லடையில போட்டு சளிச்சுக்கோங்க. சளிச்சிட்டோம்னா நமக்கு கேக்கும் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ வந்து இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்கட்டில் ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ரெண்டையும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததா இது கூட பால் சேர்த்து நம்ம வந்து இதை நல்லா கலக்க போறோம். நல்லா சூடு பண்ணி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து இந்த பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியதுதான். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோல சொன்ன மாதிரி, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து இட்லி மாவுக்கு பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாவோட கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நான் ஒரு சில்வர் பாத்திரத்துல பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன் சுத்தியும். நீங்க வந்து ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் எது இருக்கோ அந்த ஆயிலை வந்து நீங்க இதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா எல்லா சைடும் வந்து ஆயில் தடவிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பிஸ்கட் பேட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஊற்றும் போது பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஊற்றும் போது கொஞ்சம் லூசாக இருக்க மாதிரி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா உங்களுக்கு கேக் வந்து ரொம்ப சூப்பராக வரும், நல்ல ஸ்பான்ஜியாகவும் இருக்கும். இப்போ ஃபுல்லாக எல்லாம் ஊற்றிட்டு பவுலை வந்து லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. உள்ள ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகிடும். இப்போ ஒரு பாத்திரத்தை நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரமா எடுத்துட்டு உள்ள ஸ்டாண்ட் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல அதை வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு சீக்கிரமா கேக் வந்து பேக் ஆயிடும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பவுல உள்ள வச்சு நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு சிம் ஃபிளேம்ல வச்சு நீங்க இதை வந்து ஒரு 45 மினிட்ஸ் குக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேக் சூப்பரா ரெடி ஆயிடும். இப்ப பாருங்க, நான் வந்து 45 மினிட்ஸ் இது வந்து வச்சிருந்தேன். அப்படியே கேக்கு நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்றதுக்கு கேக்கோட நடுவுல இருக்க போர்ஷன்ல இந்த மாதிரி கத்திய வந்து குத்தி பாத்தீங்கன்னா அந்த கேக்கோட பேட்டர் சுத்தமா ஒட்டாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, நான் இதை அன்மோல்ட் பண்ணி காமிக்கிறேன். சுத்தியும் வந்து நான் கத்தி வச்செல்லாம் எடுத்து விடவே இல்லை. ஜஸ்ட் அந்த குண்டாவோட ஹீட்டு கம்மியானதுக்கு அப்புறமா இதை வந்து நீங்க வந்து அன்மோல்ட் பண்ணுங்க. சுட சுட போட்டீங்கன்னா வராது. இப்போ பாருங்க எவ்வளோ ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு. நம்ம யூஸ்வலா மைதா மாவு கேக் சாப்பிடுவோம் இல்லையா, அதோட சேம் டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு டெக்ஸ்டரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் வந்து பிஸ்கட் எப்பவுமே இருக்கும், பால் கூடவே சர்க்கரை சேர்த்து நம்ம இதை பண்ண போறோம், அவ்வளோதான். மற்றபடி நீங்க பெருசா இது கடைக்கு போய் வேற எதுவும் வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஈவன் ஓவன் கூட உங்களுக்கு இதுக்கு வந்து தேவைப்படாது. இப்போ இந்த கேக்கை கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருந்தது இந்த கேக்கு. இந்த கேக் ரெசிபி கண்டிப்பா நீங்க எல்லாரும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நான் செஞ்சு காமிச்ச இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. இப்ப பாருங்க, கேக் எடுத்து காமிக்கிறோம். அவ்வியூ தான் வந்து இந்த கேக்கை கட் பண்ணிட்டு இருந்தான். சூப்பரா வந்திருக்கு பாருங்க, எவ்வளவு மாய்ஸ்டா செம்மையா இருக்கு. அவ்வளோதான், நம்மளோட ஸ்பான்ஜியான பிஸ்கட் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குன்னு. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. நம்ம நார்மலாக கடையில் வாங்குற கேக்கை விடவே இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.